டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 75 அரண். 745 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். குளர்க்கு அரிதாய் கொண்ட குழுத்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரதாரன். குளர்க்கு அரிதாய் கொண்ட குழுத்தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண். குளர்க்கு அரிதாய் கொண்ட குழுத்தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண். கோட்டை என்றால் கோட்டையே மிகவும் பாதுகாப்பானது ஒரு நாட்டிற்கு மிக மிக அவசியமானது. எதிரிகள் வந்து விட்டார்கள், எப்படி எப்படியோ தாக்குதல் செய்கிறார்கள், போர் தொடுக்கிறார்கள், எதை எதையோ பயன்படுத்துகிறார்கள், யானையை கொண்டு வந்து கூட அந்த சுவரை முட்டுகிறார்கள், பெரிய பெரிய கற்களை தூக்கி வீசுகிறார்கள் அந்த மதிலை உடைப்பதற்கு, முடியவில்லை. ஈட்டியை கொண்டு குத்துகிறார்கள், கடப்பாறை கொண்டு குத்துகிறார்கள் குத்துகிறார்கள் அப்பொழுதும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த கோட்டையை வெற்றி கொள்ள முடியவில்லை, கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. அப்படி உறுதியாக இருக்கிறது இந்த கோட்டை. அப்படி அமைக்க வேண்டும் கோட்டையை. கருங்கற்களினாலே மதில்களை அமைத்து அதன் இடைவெளிகளிலே செம்பை உருக்கி அந்த இடைவெளியை அடைக்க வேண்டும். இரும்பை உருக்கி அல்லது ஈயத்தை உருக்கி அடைப்பார்கள், அவ்வளோ உறுதியாக இருக்கும் அப்பொழுதுதான். அப்படியெல்லாம் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, உயரமான கோட்டை, அகலமான கோட்டை, உறுதியான கோட்டை, அற்புதமான வேலைப்பாடுகள் எல்லாம் உடைய இயந்திரங்களை எல்லாம் அந்த மதில் மேலேயே இயந்திரங்களை வைத்து எதிரிகளை தாக்குவதற்கு இயந்திரங்களை வைத்திருக்கிறார்கள். பீரங்கிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், தாக்குதலுக்குரிய எல்லா விதமான கருவிகளையும் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்க வேண்டும் கோட்டை. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எதிரி வந்து எவ்வளோ நாட்களாக தாக்குகிறான், கைப்பற்ற முடியவில்லை, கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. கோட்டைக்குள்ளே இருக்கிறார்கள் வீரர்கள், பாதுகாப்பாக இருந்து அங்கிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த மதில் சுவர் வழியே இடைவெளி இருக்கும், அதன் வழியாக வில்லு எய்துவார்கள், ஈட்டு எறிவார்கள், அம்பு எய்துவார்கள், எரிகுண்டுகளை வீசுவார்கள், பெரிய பெரிய பாறாங்கற்களை குண்டு குண்டாக இருக்கின்ற கற்களை பாறைகளை அப்படியே தூக்கி வீசுவார்கள், குண்டுகளை வீசுவார்கள், எரிகுண்டுகள் தீப்பந்தங்களை வீசுவார்கள். அப்படி எதிரி வந்து தாக்குதல் தொடுத்த வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற அந்த பகைவன் இதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் திரும்பி ஓடி விடுவான். அப்படி இந்த கோட்டை அவ்வளவு வலுவாக இருக்க வேண்டும். உள்ளே இருப்பவர்கள் வெளியிலே போக முடியவில்லை, ஏனென்றால் பகைவர்கள் கோட்டையை சுற்றி இருக்கிறார்கள், பகைவர்கள் வெளியே போக முடியவில்லை. வெளியிலிருந்து இந்த நாட்டு வீரர்கள் யாராவது உள்ளேவும் வர முடியவில்லை. அவர்கள் அப்படி யாரும் வெளியிலே வர முடியாத அளவுக்கும் உள்ளே போக முடியாத அளவுக்கும் அவ்வளவு எதிரிகள் அப்படி இருக்கிறார்கள், சூழ்ந்திருக்கிறார்கள், ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர்கள் எப்படித்தான் அவர்கள் யாரையும் உள்ளே விடவில்லை என்றாலும், வெளியிலே போவதற்கு விடவில்லை என்றாலும் கூட, உள்ளே இருக்கின்றவர்கள் எல்லா விதமான உணவு வகைகளையும் வைத்துக்கொண்டு எல்லா வீரர்களுக்கு ஏதாவது அடிபட்டால் மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு அதை குணமாக்கி கொண்டு உணவு எல்லாம் சமைத்து அவர்களை சாப்பிட்டு, குடிநீருக்கு பஞ்சமில்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை, மருந்துக்கு பஞ்சமில்லை, எல்லா வசதிகளோடு உள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளாக, எத்தனையோ மாதங்களாக, வருடக்கணக்கில் இரண்டு மூன்று வருடங்கள் கூட உள்ளே இருந்து சாப்பிடுவார்கள், அவ்வளவு உணவு பொருள்கள் இருக்கின்றன. பாரி வள்ளல் இருந்தான், பரம்பு மலையை ஆண்டவன், பரம்பு மலை கோட்டை என்று அவனுக்கு இருந்தது. அந்த கோட்டையை மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் தாக்குகிறார்கள். மூவேந்தர்கள் பெரிய வேந்தர்கள், பேரரசர்கள். ஆனால் இவன் சிற்றரசன், ஒரு 300 ஊர்களுக்கு சொந்தக்காரன். ஆனால் அவனிடத்தில் ஒரு பரம்பு மலை கோட்டை இருந்தது, பரம்பு மலையிலே ஒரு கோட்டை. அந்த மலைக்குள்ளே அந்த கோட்டையை அமைத்து அவன் இருந்தான் பாரி. மூவேந்தர்களும் தாக்குகிறார்கள், ஒன்றும் முடியவில்லை. ஆனால் உள்ளே இவர்களுக்கு பல ஆண்டுகளாக தாக்கி கொண்டிருப்பதனால் உணவு கிடைக்கவில்லை பாரிக்கு, பாரியினுடைய போர்வீரர்களுக்கு. என்ன, கபிலர், அவருடைய நண்பர் கபிலர், அவர் என்ன பல கிளிகளை வளர்த்து வந்தார், பச்சை கிளிகளை. அந்த பச்சை கிளிகளை சொல்லி அதற்கு அந்த அதனடுத்து சொல்லி ஏதோ சொல்லுகிறார், அது திணை கதிர்களையெல்லாம் வயலுக்கு சென்று அந்த கிளிகள் திணை கதிர்களையெல்லாம் அந்த பச்சை கிளிகள் தூக்கி கொண்டு வந்து உள்ளே இருப்பவர்களுக்கு கொடுக்கிறது. அந்த திணையை அவர்கள் வேக வைத்து பொங்கி சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்ந்தார்களாம். இன்னும் பல ஆண்டுகள், இன்னும் பல மாதங்கள் தாக்குதல் நடத்தி எதிரிகள் தாக்கினால் கூட அதையெல்லாம் சமாளித்து கொண்டு இருந்தார்கள் அவர்கள். எல்லாம் மூவேந்தர்கள், சே எவ்வளோ நாளுக்கு தான் இவன் தாங்க இவனை வெல்ல முடியவில்லை இந்த பாரியை என்று போய்விட்டார்கள், திரும்பி போய்விட்டார்கள். அந்த பச்சை கிளிகளுக்கு அவ்வளோ பயிற்சி கொடுத்து திணை கதிர்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த திணையை பொங்கி சாப்பிட்டு வீரர்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்தார்கள் என்று தமிழ் இலக்கியம் சொல்கிறது.
தமிழ்நாட்டில் நடந்த செய்தி. உள்ளே கிளிகளை கூட வளர்த்து, கிளிகளுக்கு கூட பயிற்சி கொடுத்து, உணவுப் பொருட்களை வெளியிலிருந்து பறந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே உள்ளே இருக்கிற வீரர்களுக்கு உணவுப் பொருட்களை அந்த கிளிகள் கொடுத்தது என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பு, வீரர்களுக்கு பசி வரக்கூடாது, உணவு பஞ்சம் வரக்கூடாது என்று கிளிகளுக்கு கூட பயிற்சி கொடுத்து, கிளிகள் மூலமாக உணவுப் பொருட்களை எல்லாம் கோட்டைக்குள்ளே கொண்டு வந்தார்கள் என்றால் எவ்வளோ பெரிய அறிவாளிகள் அந்த தமிழர்கள். அப்படி கிளிகளை கூட, மிருகங்களுக்கு கூட நாட்டின் பாதுகாப்புக்காக உதவும்படியாக வளர்த்தார்கள் என்று இந்த குரட்பாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி இருக்க வேண்டும் ஒரு கோட்டை, அசைக்க முடியாது. எவ்வளோ பெரிய வீரர்களும் மூவேந்தர்கள் வந்தாலும் கூட பாரியனுடைய பரமமலை கோட்டையை அசைக்க முடியவில்லை என்று வரலாறு கூறுகின்றது. அப்படி வலுவான கோட்டை அமைக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.